வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். யோவான் 17:11-17 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பிறகு எடுத்து வாசிச்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. யாக்கோபு 4:4 பார்க்கும்போது உலக சிநேகம் தேவ பகை. உலகத்திற்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நம் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம், உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். உலகத்திலே இருந்தாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் தேவன் பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சு, பார்வை எப்படியாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா, அல்லது ஏனோதானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடந்த வாரம் நாம் படித்தோம், பிலேயாமின் வாழ்க்கை ஒரு ஏனோதானமான ஒரு வாழ்க்கை. ஏதோ ஆண்டவருக்கு ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாதி கீழ்ப்படிதல், அது கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு நம்மை நடத்திவிடும். இப்போ பின்மாறும் இருதயம் உள்ள மனிதர்கள், பேதுருவின் வாழ்க்கை சங்கீதம் 1 வாசித்தது போல, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரிந்து, யோவான் 18:15-18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோடு போய் நிற்கிறது. லூக்கா 22:55 நீங்க வாசிக்கும் போது பேதுரு அங்கே போய் உட்கார்ந்து ஆண்டவரை மறுதலித்தான். ஸோ நாம் யாருடன் பேசுகிறோம், எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணுகிறோம், எல்லைகளை வரைந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். பரிசுத்தத்தின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படட்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எல்லைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லைகளை வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அபைடிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். யோவான் 17:16 நாம் பார்க்கும்போது இப்படியாக ஒரு செடியோடு ஒரு இணைந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எப்பொழுதும் உடைய சமூகத்திலே வந்து நிற்கவும், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கவும், உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கொடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வேர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் படிக்க போகிற இந்த வேத பாடத்தை கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே பதித்தருளுங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும், மரமாக வளர்ந்து கனியாக விளையட்டும் சுவாமி. அதற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. எங்கள் ஒருமுகத்தின் ஆவியை கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்திருளும் சுவாமி. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 7:13-14 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், நெருக்கமான வாசல். நல்லா கவனிங்க. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகர் உண்டு,
ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். நாம் இரண்டு வாசல்களை பார்த்தோம். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாயிருக்கிறது என்று பார்த்தோம். அதே சமயத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த விசுவாச பயணத்திலே, பல நேரங்களிலே கர்த்தர் நம்மை சுமந்து செல்கிறார். சில நேரங்களிலே அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அனுதின சிலுவை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், லூக்கா 9:23 24. தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். இது சீஷத்துவத்தின் விலை. ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறோமா, அல்லது விசாலமாக இருக்கிற வாசல் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோமா? சாய்ஸ் இஸ் ஆர்ட்ஸ். அந்த தெரிந்து கொள்ளுதல் நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின்படி நாம் இடுக்கவும் வழி நெருக்கமுமாயிருக்கிற வாசலை நாம் தெரிந்து கொள்ளுவோம். அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். நித்திய காலமாக, அதாவது இரண்டு வழிகள், இரண்டு இறுதியான இடம், 2 ways and 2 destinations. இரண்டு வழிகள், இரண்டு இறுதியான இடம். எரேமியாவின் புஸ்தகம் 17:5-10. இரண்டு வழிகள், இரண்டு இறுதியான இடம், டெஸ்டினேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். எரேமியா 17:5-10. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இரண்டு வழிகள், இரண்டு டெஸ்டினிஸ், 2 ways and 2 destinies. இரண்டு வழிகள், இரண்டு இறுதியான இடம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காதவன். அதாவது மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன். இந்த 5வது வசனம் டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம். மனுஷன் மீது தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? நம் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா, அது டெஃபினேஷன் அப்படின்னா, கொடுத்து வைத்தவன். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மனித முயற்சி, மாம்ச புயம், வேர்ல்ட்லினஸ், உலகத்தின் இச்சைகள், மெட்டீரியலிசம், இதெல்லாம் நம்ம நம்பிக்கையாக வைக்கும்போது அதனுடைய என் ரிசல்ட் என்னவாகும் என்பதை கர்த்தர் 6வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன்.
அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து, கரளையாய் போன செடியை போலிருந்து அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது ஸ்டன்டட் ஷர்ப்ஸ் இன் த டெசர்ட், ஒரு வனாந்திரத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சிறு சிறு செடிகளைப் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க, சபிக்கப்பட்டவன் என்பது இதுதான். ஆனால் கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது அதனுடைய விளைவுகள் எப்படி வருகிறது என்று பாருங்கள். 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ஜீவ தண்ணீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். 39வது வசனம், யோவான் 7:39 பார்த்தீங்கன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியானவரை பற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். ஸோ இங்கே பாருங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், வேர்கள் வேர்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யாராவது பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா வேர்கள் அதான் நம்மளுடைய கீவேர்டு இன்னைக்கு. ரேமா வேர்டு வந்து வேர்கள், ரூட் சிஸ்டம், ஸ்பிரிச்சுவல் ரூட் சிஸ்டம், ஆவிக்குரிய வேர்கள். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஸோ கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு மரம். ஸோ மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரம் வளருகிறது, இலை பச்சையாய் இருக்கிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல், எவ்வளவுதான் வேதனைகள் வருத்தங்கள் பாடுகள் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. இலை பச்சையாக எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய ஆணி வேர் அஸ்திபாரம் ரூட் சிஸ்டம் ரூட் ஸ்பிரிச்சுவல் ரூட் சிஸ்டம் வந்து என்ரிச்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். அப்படி நியூட்ரிஷன் அந்த நரிஷ்மெண்ட் அதனுடைய ஊட்டச்சத்து, தமிழில் சொல்லணும்னா ஊட்டச்சத்து, அதனை உட்கண்டு நன்றாக வளர்ந்து கனி கொடுக்கிற மரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிக்கிறோமா, அல்லது விசாலமான வாசலை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்முடைய உள்ளத்திலே வரும்போது அது நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. எப்படியாக சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், எப்படி என்றால் இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்கிறது. 3 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 24/7 கிறிஸ்டியன், கர்த்தர் நம்மை 24/7 கிறிஸ்டியனாக அழைத்திருக்கிறார். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, பார்த்தீங்களா, வேர்கள் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தருடைய மாஸ்டர் பிளான்ல நம்முடைய பிளான் அலைன் ஆகும்போது கர்த்தர் நமக்கு வாய்க்கப்படுகிற தேவன், காலங்களை கர்த்தருடைய கைகளிலே வைத்திருக்கிற தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். யோவான் 17:11-17 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிறகு எடுத்து வாசிச்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. யாக்கோபு 4:4 பார்க்கும்போது உலக சிநேகம் தேவ பகை. உலகத்திற்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நம் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம், உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். உலகத்திலே இருந்தாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தின் தேவன், பரிசுத்தத்திற்கு பிரித்தெடுத்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கை, எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சு, பார்வை எப்படியாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா, அல்லது ஏனோதானோ என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடந்த வாரம் நாம் படித்தோம், பிலேயாமின் வாழ்க்கை ஒரு ஏனோதானமான ஒரு வாழ்க்கை. ஏதோ ஆண்டவருக்கு ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாதி கீழ்ப்படிதல், அது கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு நம்மை நடத்திவிடும். இப்போ பின்மாறும் இருதயம் உள்ள மனிதர்கள், பேதுருவின் வாழ்க்கை சங்கீதம் ஒன்றில் வாசித்தது போல, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரிந்து, யோவான் 18:15-18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோடு போய் நிற்கிறது. லூக்கா 22:55 நீங்கள் வாசிக்கும்போது, பேதுரு அங்கே போய் உட்கார்ந்தான், உட்கார்ந்து ஆண்டவரை மறுதலித்தான். ஸோ நாம் யாருடன் பேசுகிறோம், எந்த அளவுக்கு பேசுகிறோம், எந்த அளவுக்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணுகிறோம், எல்லைகளை வரைந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். பரிசுத்தத்தின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படட்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த பவுண்டரிஸ், ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ், ஆவிக்குரிய எல்லைகள் என்ற ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் அதை அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ கேளுங்க. எல்லைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லைகளை வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அபைடிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். யோவான் 15:16 நாம் பார்க்கும்போது, இப்படியாக ஒரு செடியோடு ஒரு இணைந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ, கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற செடி கொடி எதுவோ, அது அநேக கனிகளை, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ப்ரூனிங், சுத்தம் பண்ணப்படும் நேரம் இதுங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நல்ல கவனிங்க, இந்த உலகம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று பேசும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, இதான் வித்தியாசங்க. கிரைஸ்டுக்கும் ஆன்டி கிரைஸ்டுக்கும் இதான் வித்தியாசம். வாசிக்கிறேன், யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எப்படின்னா, வேர்கள் இன்றி மரங்கள் இல்லை. தண்ணீர் தான் வந்து மரத்திற்கு ஒரு பெரிய சத்தான ஒரு விஷயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மை ஒரு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக மாற்றுகிறார். எப்படியாக, வாழ்வு தரும் மரம், ஒரு அழகான மரம், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்படின்னா, மறைவான வேர் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 3:17 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி, அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும், அதிலே நிலை பெற்றவர்களாகி கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். நம்முடைய அபிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவருடைய பரிபூரண உதவியின்றி இதை வளர்த்து கொள்ள முடியாதுங்க. எப்படின்னா, வேர்கள் மறக்கப்படும் போது முழு மரமே வாடிவிட வாய்ப்புகள் உண்டு. வேர்கள், இப்போ நம்ம வேர்களை பாதுகாப்பது எப்படி என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். வேர்கள் அந்த எரோஷன் என்று நாம் படித்திருப்போம், அந்த மண் அரிப்பு என்று படித்திருப்போம்.
அந்த வேர்கள் பாதுகாக்கப்படாவிட்டால், அந்த ஆணி வேர் அஸ்திபாரம் பாதுகாக்கப்படாவிட்டால் முழு மரமும் வாடிவிட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 5 வருஷம் ஓடலாம், 10 வருஷம் ஓடலாம், இன்னைக்கு நீ 50 வருஷமாக கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம், நான் கடைசி வரைக்கும் ஓட என் தேவன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். நம்மளுடைய சொந்த முயற்சிகள் அல்ல, நம்மளுடைய பயிற்சியிலும் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே அது நமக்கு வாய்க்கப்படுகிறது. ஸோ எந்த மரமும் கனிகளை தானாகவே சாப்பிடுவதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, ஃப்ரூட்ஸ் வந்து கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது அதை மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய கனிகள், நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கனி நிறைந்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கனி நிறைந்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பீலேயாம் என்ற ஒரு கேரக்டரை போன வாரம் நம்ம பார்த்தோம். எண்ணாகமும் 24வது அதிகாரம் 6வது வசனம், பிள்ளையாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றது பாருங்க, அவைகள் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நம்ம ஆளுங்க டென்ட் போட்டிருக்காங்க, ஆனா பிள்ளையாமுடைய பார்வையிலே அழகாக தெரிகிறது. அவைகள் பரவி போருகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன், பரவி போகிற ஆறுகள், நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள், கர்த்தர் நாட்டின சந்தன மரம். அதுதான் சந்தன மரமே மணக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தொட்டு நாட்டின சந்தன மரம் என்று நான் மொழிபெயர்த்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. சோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேர்கள் இன்றி மரங்கள் இல்லை. சோ ஸ்பிரிச்சுவல் ரூட் சிஸ்டத்தை நம்ம கேர் எடுத்துக்குவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டீப்பா ஆண்டவரோடு ஒரு உறவு கொண்டு, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் சீடர்களை தேடுகிறார், சீஷர்களை தேடுகிறார். ஆண்டவர் பக்த கோடிகளை தேடவில்லை. ஏதோ ரிலிஜியன் என்ற கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை விடுதலை செய்தார். பாவத்திலிருந்து விடுதலை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். சத்ருவினுடைய கைகளிலே இருந்த நம்மை அவர் விடுதலை செய்தார். அந்த விடுதலையை கர்த்தருக்குள்ளாக நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த எல்லைக்குள்ளாக இருந்து அவரோடு கூட பயணிக்க நாம் 24/7 கிறிஸ்தியனாக வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். அப்புறம் வேர்கள் என்று பார்க்கும்போது அது இன்னொரு விதமான வேறும் கர்த்தருடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், வாசித்து நாம் ஜெபிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 310வது பக்கம், எபிரேயர் 12:11-17 எபிரேயர் 12:11-17 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். சிட்சைக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? எந்த சிட்சையும் அதனுடைய ரிசல்ட், இமீடியட் ரிசல்ட் வந்து சரியா இல்லாட்டாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற கர்த்தர். நம்ம ஒரு கல்ச்சருக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு பவுண்டரி. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். வாயிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். நம்ம எந்த மாதிரியான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கவனிங்க, கசப்பான வேர், பாவத்தின் வேர், கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேர்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேர்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவருடைய வல்லமை கசப்பான வேர்களை சுட்டரிக்க வேண்டும். அப்போ கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுவாங்களாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல, வேர்லினஸ் மெட்டீரியலிசம், ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. ஜாக்கிரதை. இந்த அந்த ஊட்டியெலாம் நம்ம டிராவல் பண்ணி போகும்போது ஹேர்பின் பெண்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, குண்டை ஊசி வளைவு, எச்சரிக்கை ஜாக்கிரதை, குண்டை ஊசி வளைவு வருகிறது ஜாக்கிரதைன்னு ஒரு நாலு இது போட்டிருப்பாங்க. அப்புறம் இருக்காது, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம், நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஏசாவின் வாழ்க்கை, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நாம் இரண்டு வழிகளை பார்த்தோம், இரண்டு இறுதியான இடம், டெஸ்டினேஷன், டூ வேஸ் அண்ட் டூ டெஸ்டினேஷன் பார்த்தோம். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், மனிதர் மீது நம்பிக்கை, கர்த்தர் மீது நம்பிக்கை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும், உலக சிநேகம், தேவ பகை. கர்த்தருக்குள்ளாக நாம் மறுரூபமாக வேண்டும். நாம் எங்கே நிற்கிறோம், யார் கூட உட்கார்கிறோம், என்ன பேசுகிறோம்? பேதுரு நின்றான், உட்கார்ந்தான், ஆண்டவரை மறுதலித்தான். தப்பான நேரத்திலே தப்பான மனிதர்களோடு தப்பான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? இப்போ நம்ம டிஜிட்டல் ஜென்ரேஷனில் இருக்கோம், எதிர்ப்பாளினரோடு நாம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். வயதாகிவிட்டது என்று யாரும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தையில் சந்தோஷம். எல்லைகளை வரைய கற்றுக்கொள்வோம். செழிப்பான மரத்தை போல ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி முழு மரமாக வளர்ந்து கனி தந்து அவருக்காக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். கசப்பான வேர் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் அதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த கசப்பான வேரை சுட்டரிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தரட்டும். கர்த்தர் இந்த வேர்கள் செய்தியை ஆசீர்வதிக்கட்டும். அநேக ஆயிரங்களுக்கு இது பிரயோஜனமாக மாற்றி தரட்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேர்களை பற்றி நாங்கள் படிக்க எங்களை கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் சிஸ்டம், ஆவிக்குரிய வேர்கள், ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் மீது நாங்கள் நம்பிக்கையை வைக்கவும். ஆண்டவரே, எந்த விதமான கசப்பான வேர்களும்
எங்கள் உள்ளத்திலே வந்து விடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும். ஆண்டவரே, பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவன், நாங்கள் பரிசுத்தமாகவே ஜீவிக்க எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே வசனத்திற்கு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாங்கள் நடந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்திலே நாங்கள் உட்காராமலும் இருந்து எல்லைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் உலகத்திலே இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று உம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்க. உம்மிலே நாங்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி உம்மிலே வாழ கனி தந்து கனியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைகளை செய்யுங்க சுவாமி. நீர் சொன்னீரேப்பா, கனிகளினாலே அறிவீர்கள். ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் சுவாமி. அன்றைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு 24/7 அனுதினமும் நாங்கள் கிறிஸ்துவோடு உள்ள உறவோடு நாங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களை பலப்படுத்துங்க. கேட்ட நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் யாராவது உம்மை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தர் அவர்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் சுவாமி. அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் சிஸ்டத்தை கர்த்தரை சுத்திகரித்து ஆண்டவரே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் பெரிய அதிசயங்களை செய்யுங்க. உம்மை விட்டு விலகுகிற காரியங்கள் தூரமாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய அழைப்பு, உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மாறாதவைகள் சுவாமி. ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகளிலே நீர் பிரியப்படுகிறீர். கனி தேடி வந்த கர்த்தர், அந்த கனிகளை நாங்கள் உமக்கு கொடுக்க அநேகர் உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, மாம்சத்தை எங்களுடைய புயபலமாக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை விட எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமாக இருக்கக்கூடாது சுவாமி. கர்த்தரங்களை சுமக்கிற தேவன், இன்னும் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.